ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரிக்கி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மில்லட் கிச்சடி. செய்முறை பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடான உடனே 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதோட 1 பட்டை, 2 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதோட கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. கடலைப்பருப்பு லைட்டாக பொரியிற அளவுக்கு இதை வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கட்டும். வெங்காயம் பார்த்திங்களா, கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கணும். அதனால் நல்லா அதை வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கின உடனே இதோட கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கொத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதோட 1 பச்சை மிளகாய் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட இஞ்சி பூண்டு நசுக்கினது 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்தின பிறகு அது கொஞ்சம் வதங்கணும். அதே போல் இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வதக்கின பிறகு இதோட 1 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர், 1 ஸ்பூன் கரம் மசால், உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலானுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அது வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1/4 கப் பீன்ஸ் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/4 கப் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிளை நல்லா அந்த மசாலாவோட ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிளுக்கு தேவையான சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த காய்கறிகள் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா 1 மூடி போட்டு குக் பண்ணிடலாம். 1-3 நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். 3 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அதில் கூடிய தண்ணி எல்லாத்தையும் நல்லா உள் வாங்கிக்கிச்சு. இந்த வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் நான் 1 கப் மில்லட்டுக்கு 3 கப் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். 1 கப் மில்லட்டுக்கு 3 கப் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அதுக்கு மேலே கொஞ்சம் குக் ஆகலைன்னா நீங்கள் அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக கூட 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுட்டு இதை நம்ம 1 மூடி போட்டு கொதிக்கி விட போகிறோம். இது நல்லா 1 கொதி வரட்டும். நான் ஆல்ரெடி 1 கப் மில்லட்டை நல்லா அலசிட்டு 1-2 மணி நேரம் நான் ஊற வச்ச பிறகு இதை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மில்லட்டை இந்த கொதிக்கிறதான இந்த வெஜிடபிள்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மில்லட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு இதை நம்ம மூடி போட்டுட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிடலாம். இது 3-5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணுறோம். இதில் இருக்கக்கூடிய தானே தண்ணி லெவல்லாம் பாருங்கள் குறைஞ்சிருச்சு. இதை ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்கான்னு சொல்லி நல்லா 1 தடவை கலரி விட்டுருங்க. இந்த மாதிரி கலரின பிறகு இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது 3 நிமிஷம் நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், இதில் இருக்கக்கூடியதான வாட்டர் எல்லாமே ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இந்த மில்லட் கிச்சடி நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இதை நம்ம 1 பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அந்த மாதிரி கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம
ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், சுட சுட மில்லட் கிச்சடி ரெடி ஆகிடுச்சி. இது பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மில்லட் கிச்சடி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.